ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இதை பற்றி பார்க்க போகிறோம். எதை பார்த்தீங்கன்னா, சைனா, தைவான், அமெரிக்கா இந்த மூணு நாடுக்கும் உள்ள சில இதெல்லாம் பார்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் வந்து யார் பிரசிடெண்ட்டாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஜோ பிடன் தான் வந்து ஆனால் வரதுக்கான சான்சஸ் அதிகம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒத்துக்கலை, நான் வந்து பிரசிடென்ட்ஷிப்பில் வந்து வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒத்துக்கலை. ஸோ ஜோ பிடன் வந்து பிரசிடென்ட் ஆனால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து எக்ஸ்பர்ட்ஸ், என்ன சைனாவில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஜோ பிடன் வந்து பிரசிடென்ட் ஆனால் ஒரு பெரிய போர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து திடீர்னு ஆப்பிள் வந்து என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு சிப்பு வந்து நாங்களே வந்து இனிமேல் ஓன் பில்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, M1 சிப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதனால் வரைக்கும் யாருடைய சிப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானுடைய சிப்பு. ஸோ தாய்வானுடைய சிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் ஆப்பிளுடைய டிவைஸை நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிப்பு வந்து TSMC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ TSMC அப்படின்னா தாய்வான் செமிகண்டக்டர் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனியுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து TSMC அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளில் வந்து அந்த டிவைஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு சிப்பை வந்து நீங்கள் வேறு எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆயுதங்களில் வந்து, வெப்பன்ஸில் வந்து TSMC-யோடைய சிப்போடைய அந்த இது வந்து இருக்கும். ஸோ தாய்வான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்னென்னா சைனா வந்து மிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த TSMC-யோடைய இது வந்து இப்போது இது பண்ணுறதுனால. ஸோ தாய்வானுடைய டெக்னாலஜி வந்து நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்கும். ஸோ தாய்வானுடைய டெக்னாலஜி, தாய்வானுடைய உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து இப்போ அமெரிக்கா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 1995 வந்து தாய்வானை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சைனாவுக்கு தெரிய வருது. உடனே சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானை வந்து நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பீரங்கி போர்க்கப்பல்லாம் வந்து தாய்வானை பிடிச்சி பிடிக்கிறதுக்கு வந்து சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த செகண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995 அமெரிக்கா வந்து தாய்வானுக்கு அப்போவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து தாய்வானை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அது எங்களை மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாய்வான் வந்து அமெரிக்கா வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுனால என்ன லாபம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லாபம் கிடையாது. பட் தாய்வானை வச்சு இந்தோ பசிபிக் இந்த ஒரு ரீஜியனில் வந்து அமெரிக்கா வந்து தலைவன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தாய்வானை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ தாய்வான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு தனியாக ஒரு இது, ஸோ தாய்வானுக்குன்னு ஒரு இதை வந்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், மற்ற கம்பெனி சைனா, அமெரிக்கா, மற்ற பெரிய பெரிய நாடுகளுடைய டெக்னாலஜியை விட தாய்வான் கிட்டே இருக்கிற டெக்னாலஜி வந்து பயங்கரமான டெக்னாலஜி. அதனால தான் சைனா இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, தாய்வானை வந்து எப்படியாவது நமக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. பட் தாய்வான் வந்து அதுக்கு ஈடு கொடுக்கவே இல்லை, ஏன்னா அதுக்கு தைரியமாக வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் தாய்வானுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா முதல்ல நீ அமெரிக்காவை தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இந்தியாவுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நவம்பரில் டிசம்பர் சாரி போன மாதம் தீபாவளி வந்துச்சு இல்லைங்களா. ஸோ தீபாவளி வந்து தாய்வானில் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக கொண்டாடிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும், அதாவது இந்தியாவை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் தாய்வானில் இவ்வளோ இதுவாக கொண்டாடுறதில்லை. ஸோ தீபாவளி வந்து எஸ்பெஷலாக வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே வந்து தாய்வானில் கொண்டாடிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் தாய்வானுடைய ரிலேஷன்ஷிப் இன்னமும் வந்து ரொம்ப நெருக்கமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இதனால் இந்தியாவுக்கு என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஒரு சண்டை இண்டா இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், இந்தியாவுக்கு வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது. தாய்வான் வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க, அதே சமயம் தாய்வானுக்காண்டி நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோ பிடன் சப்போஸ் வந்துட்டால் இந்தியாவை எதிர்ப்பாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கேள்வி நிறையா இருக்கும். ஜோ பிடன் வந்தால் இந்தியாவை எதிர்க்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஆனால் டைரெக்டாக எதிர்க்க முடியாது. ஏன்னா சைனாவை எதிர்க்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய சப்போர்ட் இல்லாமல் அதை வந்து பண்ண முடியாது. அதனால் இந்தியாவை வந்து கண்டிப்பாக ஜோ பிடன் எதுவும் பண்ண முடியாது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை காலி பண்ணணும். ஸோ சைனா கிட்ட அமெரிக்கா அளிக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது, வெப்பனும் இருக்குது, ரேர் எலமெண்ட் எர்த் அப்படின்னு சொல் ரேர் எர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வெப்பனும் இருக்குது சைனா கிட்ட. அதே சமயம் சைனா எதிர்க்கிறதுக்கான வெப்பனும் வந்து அமெரிக்காட்ட இருக்குது. பட் அமெரிக்கா வந்து அந்த இதை யார்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்வான் கிட்ட இருந்து தான் வந்து அந்த சிப், அந்த TSMC-ங்கிற இதை வந்து வாங்கி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தாய்வான் கிட்ட தான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவரான ஒரு இது இருக்குது. அது இன்னும் வெளியே தெரியல, இன்னும் கொஞ்சம் போக போக உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீக்லி வீக்லி ஒரு வீடியோஸ் தான் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க.
இந்த வீடியோவில் நீங்கள் வந்து சும்மா ஒரு சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் வந்து சும்மா சிம்பிளாக தெரிஞ்சிருப்பீங்க, அதாவது எது, அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது, தாய்வான், அமெரிக்கா, இந்தியா, இந்த ஒரு இதை தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ கூட வச்சுக்கலாம். வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கிளக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்ப்போம் அடுத்த வீடியோவில், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். வாழ்க தமிழ்.